வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா முதலாம் அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 1:26. ஆறாம் மாதத்திலே கேப்ரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகரிடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். ஆமென். இங்க பாருங்க அந்த வசனம், அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? அவள் நாசரேத்துல இருந்த, கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்த யோசேப்பு மரியாளிடத்துக்கு கேப்ரியல் தூதன் அனுப்பப்பட்டார். அப்ப இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, நாசரேத்துல இருக்கிறாங்க, அது கலிலேயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் யூதேயாவில் உள்ள பெத்லகேம். பிரியமானவர்களே, நாசரேத் கலிலேயா ஒரு எண்டில் இருக்குது. அது மாத்திரமல்ல, ரொம்ப பல, இப்பொழுது பார்த்தா கூட பல கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி தான் அந்த பெத்லகேமுக்கு வரணும். ரொம்ப, இப்போ பஸ்ஸில் போனால் கிட்டத்தட்ட ஆஃப் டே, காலையில் புறப்பட்டா ஈவினிங் தான் கலிலேயா வந்து சேருவோம். நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது பலமுறை இதை பார்த்துருக்கிறேன். அந்த நாட்களில் தான் இந்த இந்த காரியத்தை எனக்கு கர்த்தர் உணர்த்தினார். அப்போ பல கிலோமீட்டர். ஆனால் இயேசு வாழ்ந்த நாட்களில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நடந்து போவாங்க, அல்லது கழுத மேலே போவாங்க, அல்லது குதிரை மேலே போவாங்க இல்லையா? அப்போ அது என்ன தான் நடந்து, அதுவும் நடந்து தான் போகும். அது நடந்து நடந்து நடந்து, இல்லைன்னா இவங்க நடந்து நடந்து போகிறதுக்கு நமக்கு இன்னைக்கு பஸ்ஸில் 1 மணி நேர பிரயாணம், நல்ல ரோடு போட்டு ஷார்ட்டாக. ஆனால் அப்போ அப்படி இல்லை, அவ்வளோ பிரயாணம், அவ்வளோ கஷ்டமான பாதை, அவ்வளோ நாட்கள் நடக்கணும், அப்போ தான் பெத்லகேமுக்கு வர முடியும். அது மாத்திரமல்ல, கலிலேயா வந்து கீழே இருக்குது, அதாவது கடல் மட்டத்தில் இருக்குது. ஆனால் கலிலேயா கடல்லாம் அங்கே இருக்கும். ஆனால் அங்கேருந்து இந்த பெத்லகேம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அது மேல் மட்டத்தில் இருக்குது. அவ்வளோ ஸ்டீப்பாக போகணும். அப்போ ஏன்னா உங்களுக்கு தெரியும், பெத்லகேம், எருசலேம் இது எல்லாமே மலைகளால் சூழப்பட்டிருக்கும். அது மலைகளில் இருக்கிற பட்டணங்கள். அப்போ இங்கே போகணுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்கணும்ல. இறங்குறது ஈஸி. இப்போ பெத்லகேம்லேருந்து நேசரத்துக்கு வர்றது ஈஸி, ஈஸியாக இறங்கிடலாம். ஆனால் ஏறுறது கஷ்டம், ஏறுறது உங்களுக்கு கஷ்டம். இது ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏறுறது கஷ்டம், அத்தனை கிலோமீட்டர் நடந்து போவதும் கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே இருக்கிறாங்க நேசரத்தில், ஆண்டவர் சொல்கிறார் பெத்லகேமில் பிறப்பாங்கன்னு சொல்கிறார். குழந்தை உருவாகிருச்சு, கன்னி வயிற்றில் உருவாகி அந்த குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இங்கே நேசரத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் ட்ராவல் பண்ணி பெத்லகேமுக்கு வரல. அந்த சூழ்நிலையில் பாருங்களேன், நம்ம ஆண்டவர் அவருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக லூக்கா 2:1 வாசிக்க கேட்கலாமா? லூக்கா 2:1. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகசுராயனால் கட்டளை பிறந்தது. ஆமென். இந்த வசனத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா, குடிமதிப்பு எழுதுவதற்காக அகுஸ்து ராயனால் கட்டளை பிறந்த பொழுது அவரவர் தங்கள் தங்கள் சொந்த பட்டணத்துக்கு போய், சொந்த இடத்துல போய் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். இந்த சட்டம் கரெக்டா எப்போ வருகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய கிருபையினால நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது இந்த சட்டம் இயற்றப்படுகிறது. வேற வழியே கிடையாது, மரியாள விட்டுட்டு போகவும் முடியாது. ஏன்னா யோசேப்பு பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு தாவீதின் வம்சம்தான். தாவீது பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர். ஸோ இந்த யோசேப்பு பெத்லகேமில் போய் குடிமதிப்பு எழுதி ஆக வேண்டும், அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு குடும்பமாக போய் தான் ஆகணும். அங்கே புறப்பட்டு போகிறாங்க. கஷ்டப்பட்டு புறப்பட்டு அந்த இடத்துக்கு போய் அங்கு சேர்ந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அங்கே சத்திரத்தில் அவங்களுக்கு இடம் இல்லை. என்ன செய்யன்னு தெரியாம அந்த மாட்டு தொழுவத்துல போய் அவங்க சேர்ந்து படுத்தாங்க. அன்றைக்கே இயேசு பிறந்து விட்டார். அப்போ நம்ம ஆண்டவர் டைம் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த சட்டத்தை கர்த்தர் உண்டாக்கினார். காரணம் அவருக்கு தெரியும், நேசரத்துல இயேசு பிறக்க கூடாது. இயேசு எங்க பிறக்கணும்? பெத்லகேம்ல தான் பிறக்கணும். இதற்காக
ஆண்டவர் அந்த கடைசி செகண்ட்ல கூட, கடைசி நாள்ல கூட ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி இந்த மனிதர்களை அங்கு கொண்டு வர வைத்து அங்கு இயேசு பிறக்கும்படி செய்து. ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர் இல்லையா, எவ்வளவு அருமையானவர். பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில கூட தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களே, தீர்க்க தரிசனம் நிறைவேறல, எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறல, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்றீங்களே, நம் ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்காக, தரிசனம் நிறைவேறுவதற்காக சட்டத்தையே மாற்றுகிறவர் அல்லது சட்டத்தையே ஏற்படுத்துகிறவரானால் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய பாதத்துல இன்னும் கொஞ்சம் அர்ப்பணிக்கணும். இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்கணும் என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னா நீங்க அர்ப்பணிக்கணும். அன்னைக்கு மரியாள் யோசிப்பு பாருங்க, அந்த சூழ்நிலையில அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, நிறைமாத கர்ப்பிணி, அவளை கூட்டிட்டு நடக்கிறதும் கஷ்டம், குதிரையில அல்லது கழுதையில கூட்டிட்டு போறதும் அவ்வளோ கஷ்டம். ஏன்னா மேடு பள்ளம் அப்படியே தாண்டி அப்படி ரொம்ப ஜெர்க்லாம் இருக்கும், அவ்வளோ கஷ்டம் அவளுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் யோசேப்பும் மரியாளும் அந்த தேவ திட்டத்துக்காக தங்களை அர்ப்பணித்து அவ்வளோ பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். பாடுகள் மத்தியில் அவங்க கடந்து போனாங்க. அதை பார்த்த ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினார். தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக ஒரு சட்டத்தையே கொண்டு வந்து அவங்களை அங்கே கொண்டு வந்து பெத்லேஹேம்ல சேஃபாக கொண்டு வந்து குழந்தை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்னைக்கு ஒருவேளை பாடுகள் இருக்கலாம், தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு முன்பாக பாடுகள் வெளியாக கர்த்தர் நம்மை நடத்தலாம், உபத்திரவங்கள் வெளியாக நம்மை நடத்தலாம். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. எவ்வளோ பாடுகள் வெளியாக அவங்க நடந்து வந்திருக்கலாம், கடந்து வந்தாங்க இல்லையா, நிறைமாத கர்ப்பிணி நடக்கிறது கஷ்டம், ஆனாலும் அந்த பாடுகள் வெளியாக அவர்கள் கடந்து சென்ற பொழுது வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக, தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக சட்டத்தையே ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அற்ப காலம் வருகிற அந்த கொஞ்ச நாள், கொஞ்ச நாள் உபத்திரவத்தை பார்த்துட்டு நீங்க ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. உபத்திரவங்களை சகிக்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஓகே ஆண்டவரே, இந்த பாடுகள் வருது, கண்டிப்பா அந்த பாடுகளுக்கு பிறகு ஒரு அதிக கன மகிமை எனக்கு உண்டாகும், ஏனென்றால் இந்த பாடுகள் அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும், லேசான உபத்திரவம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க ஆண்டவருடைய பாடுகளை சகிக்க, அந்த அனுபவிக்கிற பாடுகளை சகிக்க கிருபை தாங்கப்பா நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக அந்த குறித்த நேரத்துல, அந்த குறித்த காலத்துல அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் மனிதர்களையும் மாற்ற முடியும், சட்டங்களையும் மாற்ற முடியும், தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தையே அவர் உண்டாக்க முடியும், உங்களுடைய குடும்பத்துல மாற்றத்தை உண்டாக்க அவரால் முடியாதா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. முடிய போது நாட்கள் முடிய போது நினைக்காதீங்க. உங்களுக்கென்று வைத்த அந்த நாள்ல கண்டிப்பா கர்த்தர் அற்புதம் செய்வார். அதை யாரும் மாற்ற முடியாது, எதுவும் மாற்ற முடியாது, பிசாசு தடை பண்ண முடியவே முடியாது. ஆமென். Hallelujah.